முதலாவது சாப்டர் கடைசி பேராகிராஃப் 61 பத்தி நீங்க படிச்சீங்கன்னா திருத்தந்தை முதலாவது அத்தியாயத்தின் எல்லா விஷயங்களையும் அவ்வளவு அழகா சுருக்கமாக எழுதி சரியான பாடத்தை நமக்கு கொடுக்க நீங்க எதுவுமே படிக்க வேணாம். 61 கடைசியில் இருப்பார். சிஸ்டர் படிக்க ஒரு கணம் ஒரு கணம் இப்புவியின் மேல் நமது சிறப்பு பார்வையை வீசினால் நமது கண்களுக்கு உடனடியாக தெரிவது என்னவென்றால் மனித இனம் இறைவனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துக்கும் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது என்று சுருக்கமாக ஒரே வரியில் முதலாவது அத்தியாயத்தின் கருத்து மையத்தை அழகாக எழுதி முடிக்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஒரு கணம் இப்புவியில் மௌட்டமிட்டால் மனித இனம் இறைவன் எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் நம்பிக்கை குரோகம் செய்துவிட்டது. அவ்வளவுதான். இதை விட பச்சை யாருமே சொல்லுங்க. ஸ்ட்ராங்கான வார்த்தை, கூடிய வார்த்தை, மனதை அலைக்கழிக்கக்கூடிய நமக்கு தூக்கமே வரக்கூடாது அந்த வார்த்தை. மனித இனம் இறைவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டது. எங்க எப்படிங்க நம்ம என் பண்ணுவாங்க, எப்படி நம்ம இதுல வந்து உண்ணோம், எனக்கு உண்மையான விளங்க எப்படி உண்ணோம். இப்பேற்பட்ட ஒரு பாதாரத்துல நம்முடைய இயற்கையை விஷமாக்கி நம்ம வாழ முடியும் எப்படி நம்ம நினைச்சோம், அறியாமை அல்லவா. சோ அதனாலதான் ரெண்டாவது அத்தியாயத்தை என்ன சொல்ல வர்றாரு, படைப்பு என்னும் அதுதான் ரெண்டாவது டைட்டில். அதில் தான் எழுதுகிறார் எல்லாமே சொல்லுற மனிதனும் படைப்பும் எப்படி உருவாட வேண்டும் என்று எல்லாமே சொல்லியிருக்கு. அது எப்படி நீங்கள் அதை படிக்காம என்னதான் படிச்சு நான் பண்ணீங்க. அங்கே தான் சொல்கிறார் அது, நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் மட்டும் எடுத்துருக்கீங்க, மாற்றி திரிச்சிங்க, அதுல உங்க மனித மையத்தை புகுந்துறீங்க, அதை சொல்லி கொடுத்தீங்க 2000 வருஷமா. அதுதான் அழிவுக்கு காரணமாக போச்சு. இதே பைபிள் சொல்லாத விஷயங்களை இறையெல்லாம் சொல்லி நம்ம ஏமாத்தணும். பைபிள் அதை சொல்லுல, ஆனா மனுஷன் சொல்லுதற்கு ஏமாத்தணும் 2000 வருஷம். சோ இப்ப என்ன சொல்றாரு, ரீஇன்டர்பிரேட் ரீகன்ஸ்ட்ரக்ட் இந்த மூன்றும் அவசியம் என்று சொல்கிறார்.